வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். நான் இங்க பச்சை திராட்சை தான் எடுத்துட்டுருக்கேன், அதுவும் சீட்லெஸ் அரை கிலோக்கு எடுத்துட்டுருக்கேன். ஒரு தூரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. என்றைக்குமே ஜூஸ் போறதுக்கு முன்னாடி பழம் புளிக்கிறதா தித்திக்கிறதான்னு செக் பண்ணிக்கணும். இது தித்திக்கிறது. இப்போ இது ஒரு பெரிய போல்ல நம்ம சேர்த்துண்டு இந்த கிரேப்ஸ் எல்லாமே முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுப்போம். நல்ல தண்ணியாவே இருக்கட்டும் இது. அதே மாதிரி உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம். கலந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். என்றைக்குமே கிரேப்ஸ் வந்துட்டு இது மாதிரி உப்பு கலந்த தண்ணியில ஒரு மணி நேரம் நல்லா ஊறினாதான் பெஸ்டிசைட்ஸ் எதுனா போட்டிருந்தாலும் போயிடும். சில பேருக்கு ஜூஸ் குடிச்சாவே த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகிடும், அது மாதிரி ப்ராப்ளமும் இது மாதிரி செய்யறதுனால வராது. என்றைக்குமே எந்த ஜூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸும் சரி வெசலும் சரி கிளீனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரம் ஆயிடுத்து, இதை நல்லா வாஷ் பண்ணிவிடும். குடிக்கிற தண்ணியிலே நல்லா வாஷ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணது இப்படி இருக்கும். இப்போ இது மாதிரி சிலதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம நீக்கிடலாம் நம்ம ஜூஸ் போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அந்த காம்புலேருந்து இந்த கிரேப்ஸ் எல்லாம் நம்ம இது மாதிரி எடுத்துட்டுருலாம். இது மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு எடுத்துட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம இது ரெடி ஆயிடுத்து, சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கே. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடுவோம். இந்த கிரேப்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் விட்டமின் ஏ, சி, கே எல்லாமே இருக்குது. இதில் ஃபைபர், பொட்டாசியம் அவ்வளோ இருக்குது. இதில் பிளட் சுகர் லெவலில் இது நல்லாவே கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டுருலாம். நம்ம டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி சூப்பராக கொடுக்கும் நம்ம கிரேப் ஜூஸுக்கு. இப்போது ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்கோசரம் தான். சர்க்கரை 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதை கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துண்டாச்சு. இப்போ ஒரு 100 ml மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுத்து. இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டின்றலாம். இந்த கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறையவே இருக்குது. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன்ஸுக்கும் சரி பல்லுக்கும் சரி நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது, இம்யூனிட்டி நல்ல பூஸ்ட் பண்ணக்கூடியது, மெமரிக்கு நல்லது. அதே மாதிரி அயன், நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற அயன் சத்துங்க எல்லாமே நம்ம உடம்புக்கு அப்சர்வ் ஆகணும்னா விட்டமின் சி தேவைப்படுறது. இப்போ பாருங்கள், நம்ம வடிகட்டின்றாச்சு பார்த்தீங்களா, சூப்பரான கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிட்டான். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட வாட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கோல்டு ப்ராப்ளம் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டராக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஜூஸையும் சேர்த்துட்டுலாம். எனக்கு இங்கே 1/2 கிலோ கிரேப்ஸுக்கு 600 ml ஜூஸ் வந்திருக்கு. இது மாதிரி ஹெல்த்தியான ஜூஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.